हेलो गाइस वेलकम टू आवर चैनल ना उंगा के இது உங்க ஃபேவரட் 2K gamers ஓகே गाइस இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கு ஆனா எண்டிங்ல தான் பெண்ட கழட்டிறாங்க அப்படினு சொல்ற மாதிரி தான் ஒரு கேம்ப்ளே சோ அதாவது என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்ல அடிக்கிற கில்ல பார்த்துட்டு டே ஆர்கே நீ பீனியன்லா பாண்ட் கில்ல அப்படி இப்படின்னா நீங்க கேப்பீங்க ஆனா அடுத்து நம்ம சாவ போற விதத்தை பார்த்துட்டு அடச்சி நாய பாட்டா நீனு அப்படி நீங்க கேப்பீங்க சோ அந்த மாதிரியான ஒரு கேம்ப்ளே தான் இது சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகே உங்க வீடியோல போலாம் சோ அதுக்கு முன்னாடி வந்து இப்ப ஏதோ #FFPP scam கரெக்டா சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஆமா அதான் ஹேஷ்டாக் எஃப்எஃபிபி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது என்னன்னு தெரியலன்னா வந்து ஸோ அதாவது இப்போ நம்ம சர்வரை தவிர இது இருக்கிற எல்லா சர்வருக்குமே வந்து அது என்னது அந்த ஏதோ போடுவாங்களே மாதம் மாதம் ஆ எலைட் பாஸ் இந்த எலைட் பாஸ் வந்து ஏதோ டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க போல இருக்கு ஒரு டைமண்ட் ரெண்டு டைமண்ட் அந்த மாதிரி ஏதோ டிஸ்கவுண்ட்டில் ஆனால் நம்ம சர்வருக்கு மட்டும் நாய்ங்க இன்னும் ஒன்றுமே பண்ணல இந்த நாய்ங்களை இன்னும் எத்தனை வாட்டி தான் நம்ம கழிவுகளையும் ஊற்றுறது ரேட்டிங்கை குறைக்கிறது ஸோ அழுத்து போயிட்டு என்ன பண்ணாலும் நம்மளுக்கு இதுதான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே இவங்களை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த ஏன்டா யாராடா இப்படி திட்டுறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம கெரினா மாட்டேங்களை தான் ஸோ அவனால் இதுக்கு மேலே இன்னும் கேம் ஊர்கொள்ளாத பக்காக இருக்குது ஸோ ஆனால் புது புதுசாக ஈவெண்ட் விட்டு எப்படி டைமண்ட் பொருங்களாம் எப்படி காசை மாறிக்கலான்றது மட்டும் யோசிக்கிறாங்க ஸோ அதை விடுங்க அது இந்த எஃப்எஃபிபி ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவிலேயே டாப்பாக இருக்கிற ஒரு 10 யூடியூபர் 15 யூடியூபர் மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது ஏதோ அந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க போல இருக்கு ஸோ அதை நடத்தி அவங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் நமக்கு வரப்போகிற ஈவெண்ட்டில் வந்து முன்கூட்டியே அவங்க கையில் கொடுத்துட்றாங்க எல்லாத்தையும் அதாவது வந்து நமக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் இப்போ வரப்போதுன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை கையில் கொடுத்து அது நல்லா இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுங்கள் ஸோ எல்லாரையும் வாங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு ஸோ அதை நான் தப்பு சொல்ல மற்ற யூடியூபரையும் நான் தப்பு சொல்ல ஸோ ஏன்னா யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க என்கிட்டே கூப்பிட்டு சொன்னால் நானும் பண்ணுவேன் ஏன்னா ஓசியில் கொடுக்குறானுங்க அதனால் கண்டிப்பாக பண்ணுவேன் தான் ஸோ அதை நான் அவங்கள வந்து தப்பு சொல்லல பட் அந்த மாதிரி வந்து சொல்லி இவங்க பண்ணிடுறாங்க ஸோ தப்பு இல்லை நான் இது தப்புன்னு சொல்லலை ஏன்னா பிஸ்னஸ் பண்ணட்டும் ஆனால் வந்து ஊருக்குள்ளாத பக்காக இருக்குது ஸோ நேற்றி கூட ஒரு பக்காச்சு என்னன்னா வந்து ஸ்பீட் ட்ரையல்லே இருந்துச்சு நான் கேம்குள்ளே போகிறேன் திடீர்னு யூ ஆர் ஆல்ரெடி இன் கேம் எம்எம்னு போட்டு என்னமோ வருது ஸோ கேம் விளையாடவே முடியல அதாவது கிளாஸ் குவாட் தான் போட்டிருந்தேன் மூணு பேரை நாக் பண்ணி வச்சுட்டு கடைசி ஒருத்தர் நம்மளே ஊருக்குள்ள அதிசயமாக குவாட்ராக இல்லை அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசாசியாக போகணும் பட் கடைசி நேரத்தில் அந்த மாதிரி வந்துட்டு நான் ஓகே கொடுத்து வெளில வரத்துக்குள்ள அந்த பையன் ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டான் ஸோ சமக்கடுப்பு இந்த பையன்களை இன்னும் எத்தனை வாட்டி தான் நான் கருவிகளை ஊற்றுறது ஒரு வடிவேல் கமெடியில் வரல இவன் இன்னும் எத்தனை வாட்டி தான் அடிக்கிறது நமக்கே போர் அடிச்சு போச்சே அப்படின்ற மாதிரி தான் ஸோ இந்த நாய்ங்களை இன்னும் எத்தனை வாட்டி என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல ஏற்கனவே வந்து மிஸ்ட்ரி ஷாப்புக்கு இப்படி பண்ணதுக்கு தான் ரேட்டிங் எல்லாம் குறைச்சி விட்டு ஒரு மாசம் கட்டணும் அதுக்கு தான் வந்து ஒரு மாதம் கழிச்சு ஒரு ஈவெண்ட் விட்டாங்க ஒரு டைமண்ட்டுக்கு ஏதோ கிடைக்கும் அது எத்தனை பேருக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிச்சின்னு தெரியல எனக்கெல்லாம் கிடைக்கலப்பா என்கிட்ட அப்போதைக்கு இருந்ததே 6 டைமண்ட் தான் சரி ஒரு டைமண்ட் கிடச்சா ஒரு எல்ட் பாஸ் போடலாம் என்ன நான் சுத்தினேன் ஆனால் அதெல்லாம் ஒரு கனமும் கிடைக்கல ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட்டை விட்டு நம்மளை கொஞ்சம் கூல் பண்ணாங்க மறுபடியும் வந்து மறுபடியும் அவங்க வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாதம் மாதம் இவங்களை அடிச்சிக்கிட்டே இருந்தால் நமக்கே போர் அடிச்சு போயிருதில்ல ஸோ அதனால் இப்போ என்ன தாண்டா பண்ணுன்றீங்கன்னா யாருமே எந்த ஈவெண்ட் வந்தாலும் சரி டாப் அப்பே பண்ணாதீங்க இதை நான் இன்னும் நிறையா வாட்டி சொல்லிட்டேன் ஸோ பட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து இந்த கேமுக்கு இன்மேட்டு இதுக்கு மேலே 1 பைசா கூட செலவு பண்ணாதீங்க வந்தோமா கேம் விளாண்டோமோ போனோமான்றிருங்க இதை வந்து நான் சொல்கிறேன் ஸோ கேட்குறவங்க கேட்டுங்க அவ்வளோதான் ஓகே இவங்களை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம கேம் பிளேக்குள்ள போயிடலாம் இந்த ஒரு பையன் எவ்வளோ நேரம் ஆட்டம் கட்டுற மாதிரி நான் இதை வந்து உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து 3 டைம்ஸ் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் 3x போட்டிருக்கேன் அதுக்கே வந்து இந்த நாய் இவ்வளோ ஆட்டம் காமிக்குது ஸோ எங்கேருந்து தான் வந்து அண்டர்லாம் ஆனால் உண்மையிலே வந்து சம பிளேயர் ஸோ எவ்வளோ நேரம் நாங்கள் ரெண்டு பேர் துரத்துறோம் பயவில் எவ்வளோ ஆட்டம் காமிக்கிற மாதிரி இருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கேம் விளாண்டுட்டு போங்க இது எதுக்கு நீங்கள் அளவுக்கு வாங்கினா தான் பெரிய ஆள் ஸோ இல்லை இந்த புதுசாக ஒரு கே ஏதோ விட்ருக்காங்க கே கேரக்டர் அதெல்லாம் வாங்கினா தான் பெரிய ஆள் அப்படின்லாம் இல்லை கை சொல்லணும் ஸோ அப்புறம் என்னத்துக்குறா நீ அளவுக்கு வச்சு விளாட்றேன் நீங்கள் கேட்கலாம் அது நான் வாங்கிட்டேன் என்ன பண்ணி தொலைகிறது விடுங்க ஸோ அதுவே நான் வாங்கலை வேறு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க நம்மளாம் இதுவரையும் 10 பைசா கூட இந்த கேமுக்கு செலவு பண்ணல ஸோ அதனால தாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த கேமுக்காக 1 பைசா கூட செலவு பண்ணாதீங்க அவங்க என்ன ட்ரெஸ் விட்டாலும் சரி எலைட் பாஸ் விட்டாலும் சரி நமக்கு ஒரு கர்மமும் தேவையில்லை ஸோ நம்மள்கிட்ட இப்போ இருக்கிறத வச்சே விளையாடுங்க இதோ ஏன்ட்டு இப்போ வந்து நான் 4 ஸ்கின்னோ 5 ஸ்கின்னோ நான் 12 வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து நான் இது ஃப்ரீயாக எடுத்தது தான் இதுவரை அந்த ஸ்கின்னுக்கு கூட நான் 1 பைசா கூட செலவு பண்ணல அதாவது ஏதாவது ஈவெண்ட்டில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க படம் முடிச்சு விட்டு போடுற ஒரு எமௌண்ட்டை எவ்வளோ நேரம் ஆட்டம் காமிச்சிட்டான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸை கொடுப்பாங்க அது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு போட்டு வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் பர்மனெண்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்தது தான் என்கிட்ட உள்ள ஸ்கின் எல்லாமே இதுவரை நான் இந்த கேமுக்காக ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா செலவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு 10 ரூபா ஆஃபர் போடுறதுக்காண்டி வேறு எதுவும் நம்ம செலவே பண்ணல ஸோ அந்த 10 ரூபா ஆஃபர் போட்டு தான் இந்த அளவுக்கு வாங்கினது ஓகே ஸோ அதெல்லாம் கொடுங்க ஸோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இந்த கேமுக்காக செலவு பண்ணாதீங்க நம்மளை தான் இவங்க நல்ல எழுச்சி வயம் தீட்டிருக்காங்க அதாவது எல்லா சர்வருக்கும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா சரி இந்த நாய்ங்க இப்படி தான் சொல்லிட்டு போயிடலாம் எல்லா சர்வருக்கும் ஒரு மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தந்து தள்ளிட்டு இருக்காங்க நம்மளை மட்டும் நீ என்ன கேரக்டர் வாங்கினாலும் ஒரு காசை கொடுக்கணுண்டா அப்படின்னா என்னது இது எனக்கு புரியவே இல்லை ஸோ அதனால் யாரும் டாப்அப் பண்ணாதீங்க ஸோ அவ்வளோதான் நான் சொல்கிறது ஓகே நம்ம கேம் பிளே கூட போயிடலாம் இங்கே பாருங்க மறுபடியும் இந்த ரெண்டு பேர் நம்ம ஜோக்கர் மண்டியனால தான் இப்போ இந்த மேட்ச் தோதுது அவன் பாட்டு தேவையில்லாமல் போய் கவரே இல்லாமல் அடி வாங்கி நான் கைட்டான் ஸோ எனக்கு திடீர்னு ஃபோன் லேகாக வரும் இப்போ என்ன தெரியல அங்கே வரும் சாம் அடி கொடுத்தாங்க குளோவால் இங்கே போடலான்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி போய் விடுவது ஆனால் நாசமாக போகிறதே என்னடா இது சரி ஓகே இப்படி தான் இந்த மேட்ச் நாசமாக போயிட்டு இது இன்னொரு மேட்ச் ஆ இது வேறு லெவலில் இருக்கும் பாருங்க ஸோ கீழே எனிமி வந்துட்டான் பார்த்தேன் நம்ம ஜோக்கர் மண்டியை முடிச்சிடுவோன்னு பார்த்தா ஜோக்கர் மண்டியை முடிச்சிட்டான் போடு போசிக்கலா போச்சா சரி இது வந்து ஒன்று ரிவ்யூ பண்ணுறேன் அவனை ரிவ்யூ பண்ணியிருந்தேன் கீழே இருந்து ஒரு பைப்பில் எட்டி பார்த்துட்டு ஓடிட்டான் வாடா வாடா ஆளை கூட்டிகிட்டு வரியா போய் பொண்ணு அவனவுமெல்லாம் அடிச்சு
அதுக்கப்புறம் இவர்கள் அழுத்தி பிடிச்சேன் இங்கேயோ நான் கண்ணை பிடித்து சுடவில்லை, கண்ணு தான் என்னை பிடித்து சுட்டதுன்ற மாதிரி நான் பாட்டு ஒரு இடத்துல சுட்டுட்டே இருந்தா அவனே வந்து ஹெட்செட் வாங்கிட்டு செத்துட்டான். ஸோ இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அதனால ஓகே வேற லெவலில் புதுரா இந்த மேட்ச், இந்த மேட்ச் நமக்கு தான்டா. நம்ம கண்ணை பிடிச்சி சுடுறப்ப ஏதோ ஒரு கில் அவனா வந்து விடுவாங்கடா, இதே மாதிரி எல்லாரும் விடுவாங்கன்னு நினச்சிருப்போம்னா இந்த மேட்ச் ஜோக்கர் மண்டையில தான் போச்சு. அங்கே பாருங்க இப்பயும் கவரை எல்லாம் அடிச்சிருக்காங்க. நான் சொன்ன பின்னாடி ரெண்டு பேர் வராங்கடா ஜாக்கிரதையா இறா இறான்ட்டு குளோவால வச்சுக்கிட்டே போடாமன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ நான் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினச்சிட்டு இங்கே போய் சுட்டா திடீர்னு ஒருத்தன் குக்கல்லேருந்து பாஞ்சு வரான். டே யாரா நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு பார்த்தா மூணு சைட்லேருந்து மூக்கில் சுடி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் மட்டும் தான் நாசமாக போச்சு. ஸோ சேட் ஸோ சேட். ஓகே அதில் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தாங்க சோலோ சி சாரி டியோவிஸ் டியோ மீது எல்லாமே டியோவிஸ் ஸ்குவாடு. அதனால் நம்ம வந்து நானும் ஜோக்கர் மணி மட்டும் போகும் ஆப்போசிட்லாம் நாலு நாலு பேராக வருவாங்க. ஸோ இங்கே ஒரு பைப்பில் ஒன்றா போ இப்போ பாரு ஹிட் சாட்டன்னு போட்டு அடிச்சு நோத்தி அங்கே அப்புறம் தான் பார்த்தா நம்ம தலைவன் ஆடம் தலைவா நீனு தெரிஞ்சிருந்தா ஒன்று அடிச்சிருக்க மாட்டேன் தலைவா என்ன மன்னிச்சிரு தப்பு 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 அப்படின்னு அங்கேயே உட்காந்து மாவு பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். நம்ம ஆடமோட அருளால் தான் என்னன்னு தெரில. ஸோ நம்ம ஆடம் தான் நம்ம சாபம் விட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மேட்ச்சில் வேறு லெவலில் ஒரு சம்பவம் நடக்கும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையை வருத்துட்டேன். என்ன நினச்சுன்னா ஸோ இந்த இடத்துல இல்லை இங்கே ஒரு ஸ்குவாட் வராங்க இவங்களை இப்போ முடிச்சு கட்டுவோம் பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஒருத்தன் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ ஒருத்தன் தான் வரான் ஏறலான்னு பார்த்தா அங்கேருந்து பதபதன் மூணு பேர் ஓடியாருங்க. இங்கே யாரா நீங்களாம் ஹெட் ஷாட் உள்ள அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ செம்ம டேமேஜ் கொடுத்துருவோம் ஓகே நாக்கு. ஸோ இன்னொருத்தன் அடிக்கலான்னு பார்த்தா எய்மே வேற எங்கேயே போகுது. ஓகே இன்னொருத்தன் நாக்கு போடுற குளோவில். ஸோ ஜோக்கர் மண்டே இன்னொரு கிரீஸ் டப்பா மண்டே தான் இருக்கும் அவனை மட்டும் முடிச்சிடறா அப்படின்னு இங்கே பாருங்க லேக் மறுபடியும். ஸோ போடுற குளோவில் மறுபடியும் போடுது. நம்ம ஜோகன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகே வேறு லெவல் வேறு லெவல் வெற்றிகரமாக நம்ம நாலு கிலோ அடிச்சிட்டோம். அதுவும் வேறு லெவலில் வெறித்தனமாக ஆடம்பு முதல்ல முடிச்சிருக்கோம். ஓகே அங்கேருந்து திரும்ப இங்கே கீழே இறங்கி வந்துகிட்டு இருந்தோம் ஜோனுக்கு. இங்கே பாருங்க ஸ்பெல்லு செம்ம லேக். ஸோ உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு விளையாடுறப்ப நல்லா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ செம்ம லேக் அப்படியே ஸ்டக்காகி ஸ்டக்காகி வந்துச்சு செல்லு. இங்கேயும் ஒருத்தன் தான் ஓடணும். சரி ஒருத்தன் தானே ஓடுறா போய் முடிச்சிடலான்னு பார்த்தா ஒரு ஸ்குவாடை சுற்றிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. நான் பார்க்கவே இல்லை. நான் ஜோக்கர் மண்டியில் ஒருத்தன் தாண்டா வாடா அந்த பீஸை முடிச்சிருவோம்னு பார்த்தா இங்கே தான் ஓடணும். ஆனால் இந்த பீஸை நம்ம பார்க்கலையேன்னு சொல்லிட்டு இவனை முடிச்சுட்டு பின்னாடி பார்த்தா நான் பார்த்த பீஸ் இங்கே நினைக்கிறான். டேய் நீ இவன் டீமாடா ஐயோ தெரியாமல் வந்து அடிச்சிட்டேன்னு பார்த்தா ஜென்னல்லேருந்து ஒருத்தன் குச்சி ஓடுறான். ஐயோ யாரா நீங்கள்லாம் எங்கேருந்துடா வரீங்க எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜோக்கர் மண்டியில் ரொம்ப பண்ணிட்டு இருந்தா சரி மூணு பேர் இருக்காங்க எப்படி கண்டிப்பாக முடிக்க மாட்டான்னு தெரியும். நான் தான் சொன்னேன் அவன் ஒரு என்ன சொல்கிறது அவனை திடீர்னு அடிப்பான் திடீர்னு அடிக்க மாட்டான். ஓகே இந்த வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அளவு கைஸ். அப்புறம் யாரும் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த டாப் அப் பண்ணிடாதீங்க. ஸோ ப்ளீஸ்.